தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் நண்பன் உங்களில் ஒருவன். குவைத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது குவைத் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்க. அப்படியே பெல் பட்டன் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போது தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவைத்தின் பிரதமர் ஷேக் சபா காலித் அல் அஹமத் அல் சபா அவர்கள் செப்டம்பர் 2021 இறுதிக்குள் நாட்டில் தடுப்பூசி விகிதம் 70% எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். மக்கள் தொகையில் 2.6 மில்லியன் 66% தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்றும் மற்றும் செப்டம்பர் இறுதிக்குள் நாங்கள் 70% எட்டுவிடுவோம் என்றும், இது சமூக நோய் எதிர்ப்பு சக்தியை விரைவுபடுத்தவும் இறுதியில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த மாத தொடக்கத்தில் குவைத் சுகாதார அமைச்சகம் 2.5 மில்லியனுக்கு அதிகமான குடிமக்களுக்கு குவைத்தில் வசிப்பவர்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்டது என்று அவர் அறிவித்துள்ளார். இந்தியாவின் 75வது சுதந்திர தினம் மற்றும் இந்தியா குவைத் இடையேயான 60வது ஆண்டு அரசாங்க ரீதியான நட்பை விளக்கும் வகையில் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்த கொண்டாட்டங்கள் நடந்து வருகின்றன. தூதர் சிபி ஜார்ஜ் தூதரகம் ஏற்பாடு செய்த சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் அதன் ஒரு பகுதியாக இந்தியா மற்றும் குவைத் இடையேயான நட்புறவு மற்றும் இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக சிறப்பு விளம்பரங்கள் ஒட்டப்பட்ட பேருந்துகளை கொடியசைத்து வைத்து குவைத் இந்திய தூதுவர் தொடங்கி வைத்தனர். 75வது சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக தூதரகத்தில் ஆசாட்டிகா அம்ரிட் மகாஸ்ட்ரவ் என்ற தலைப்பில் ஒரு சிறந்த புகைப்பட பூத் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளனர். குவைத்தில் குடியிருப்பு பகுதியில் தீ விபத்து, 3 தொழிலாளர்கள் இறந்தனர். அல் அப்தலி பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 3 ஆசிய தொழிலாளர்கள் இறந்தனர் மற்றும் 5 பேர் காயமடைந்தனர் என்று குவைத் தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன்பவர் தொழிலாளர்கள் தகராறுகளை தீர்க்க ஒரு பிரிவை உருவாக்கியுள்ளது. பொது உறவுகள் மற்றும் ஊடகத்துறையின் இயக்குனர் மனிதவளத்திற்கான பொது ஆணையம் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன்பவர் அசில் அல் மஜித் மனிதவள பாதுகாப்புத்துறை தொழிலாளர் உறவுத்துறையில் தேசிய தொழிலாளர்கள் தகராறுகளுக்கு ஒரு பிரிவை உருவாக்கியுள்ளது. எந்த ஒரு குடிமகனும் ஒரு முதலாளி அல்லது ஒரு தொழிலாளி வேலை தொடர்பான பிரச்சினை அல்லது தகராறு இருந்தால் தேசிய வேலைவாய்ப்பு துறைக்கு புகார் அளிக்கலாம் என்று அவர் அறிக்கையில் சுட்டிக்காட்டினார். புகார் செய்ய ஒருவர் ஆன்லைனில் பதிவு செய்யலாம். சட்ட ஆராய்ச்சியாளர் சர்ச்சையை ஆராய்ந்து புகாரின் பிரச்சனையை சுகமுகமாக தீர்க்க முதலில் வேலை செய்வார். மேலும் தீர்வு எட்டப்படாவிட்டால் புகார் நீதித்துறைக்கு அனுப்பப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து தடுப்பூசி போடப்பட்ட தொழிலாளர்களை தடுப்பது தோல்வியுற்ற முடியும் என்று குவைத்தின் எம்பி அவர்கள் தெரிவித்துள்ளனர். குவைத் குடிமக்களுக்கு, குறிப்பாக வயதான குடிமக்களுக்கு, சமையல்காரர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் மற்றும் வீட்டு வேலைக்காரர்கள் தேவை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வேலைவாய்ப்பு பொதுவாக பணியாளர்களுக்கு அவசரமாக தேவை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டன் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.